أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபுஉத் தாபியீன்கள், குறிப்பாக நம் அத்துணை இவர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இஸ்லாமியர்களின் பார்வையில் தேர்தல் களம். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலை என்பது இஸ்லாம் அறிமுகமான காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய வரலாற்றில் எதிரிகள் தங்களை முழுமையாக ஒன்று திரட்டி கொண்டு முஸ்லிம்களை முற்றிலும் துடைத்து விடலாம், அவர்களில் யாரும் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்கிற ஒரு நிலையை இஸ்லாம் அல்லாதவர்கள் முஷ்ரிக்குகள் அன்று திட்டமிட்டு பத்ரு போர் ஹிஜ்ரி 2 அப்படியான ஒரு நிலையில் இஸ்லாம் மிகவும் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டன. 313 சஹாபா பெருமக்கள், 1000 அதிகமானவர்கள் ஆயுதங்களோடு வந்திருக்கிறார். இறை தூதருடைய துவா கூட இப்படி அமைந்தது, அல்லாஹும்ம இன்னக்க இன் துஹ்லிக்க ஹாதிகில் ஐசாபா மின் அகிலில் இஸ்லாம் லா துஉபது ஃபில் அர்த். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்தார், அல்லாஹ் இறைவா இந்த கூட்டம் மாத்திரம் தோற்கடிக்கப்பட்டால், இந்த இஸ்லாமிய கூட்டம் மாத்திரம் தோற்கடிக்கப்பட்டால் இனிமேல் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதோ விரோதிகள் இறைவா, இதோ விரோதிகள் குறைஷிகள் தங்களுடைய முழு பலத்தோடு இங்கு வந்திருக்கிறார்கள், உன் தூதரை பொய்யாக்க வந்திருக்கிறார்கள். இறைவா, நீ வாக்களித்த உனது உதவியை எங்களுக்கு வழங்கிடுவாயாக என்று துவா செய்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிக்கையாலும் ஆயுத பலத்தாலும் அதிகாரத்தாலும் குறைஷிகள் வலிமை மிக்கவர்களாக இருந்தும் கூட 313 சஹாபா பெருமக்களோடு ஆயுதம் கூட பெரிய அளவில் இல்லாமல்
இஸ்லாம் அன்று ஜெயித்து காமித்தது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சோதனைகளை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. இது வரலாற்றில் முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்று எடுத்துக்கொண்டால், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலா அவர்களுடைய ஆட்சி, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் எத்தனையோ பேர்கள் முர்த்தத்தாக மாறிவிட்டார்கள். சஹாபாக்களாக இருந்தவர்கள் சிலர் முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள். ஜக்காத்து தர மறுத்தார்கள். அப்படியான ஒரு நெருக்கடி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நுபுவத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் நிறைய முளைத்து விட்டார்கள். அதில் ஒருவன் துலைஹா இப்னு ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய ஒருவன், மற்றொருவன் முசைலமா என்று சொல்லக்கூடிய கத்தாப். இவன் மட்டுமல்ல, இவனுடைய மனைவி சஜாஹ் பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவள். இவன் ஒரு மந்திரவாதி மட்டுமல்ல, இவன் நிறைய அதிசயங்களை காட்டிக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல, தன்னையும் பெண் நபி என்று அறிமுகப்படுத்தினான். தன்னுடைய கணவர் ஆண் நபி, நான் ஒரு பெண் நபி என்று மக்களை மயக்கி ஒரு பெரும் திரளையே கூட்டிவிட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரண்டாவது கட்டம் இஸ்லாமியர்களுக்கு சோதனை ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 40,000 பேர்கள் அணி திரண்டு விட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தில் இருந்தவர்களே முருத்ததாக மாறி இந்த முசைலமா துலைஹா, அதே மாதிரி முசைலமாவுடைய மனைவியான சஜாஹ் போன்ற இப்படிப்பட்டவர்களால் பெரும் கூட்டத்தையே திரட்டிவிட்டார். மிகப்பெரிய நெருக்கடி. இஸ்லாமே தொலைந்துவிடும் என்கிற அளவுக்கு அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கு நெருக்கடியான ஒரு நிலை. ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படி குறிப்பிடுகிறார், அரபிய மக்களையே வெல்வதற்கு முன்னால், அரபிய மக்களை வெல்வதற்கு முன்னால் அபூபக்கரை பொறுத்தவரையில், அரபிய உலகத்தை வெல்வதற்கு முன்னால் அரபிய மக்களை முதலில் அபூபக்கர் வென்று காட்டட்டும் என்கிற அளவுக்கு அந்த நிலை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அபூபக்கரும் அதே போன்ற மற்ற சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹி அஜ்மயீன் யாரும் தளரவில்லை. தன்னுடைய வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு அவர்கள் அப்படியே முடங்கி போகவில்லை. அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார்கள். மிக குறைவான எண்ணிக்கைகளோடு இருக்கிறார்கள். 40,000 பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால், இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, கட்சிக்காக வேண்டி முஸ்லிம்களாக இருந்தும் கூட இஸ்லாமிய உணர்வை விட கட்சியின் தலைவரும் தன் சார்ந்திருக்கிற கட்சியின் உணர்வே மிக பிரதானமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்தை விட்டு வெளியில் சென்ற முருத்தத்துகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கு அணி திரண்டக்கூடிய ஒரு நிலை, அதுவும் முறியடிக்கப்பட்டன. இது வரலாற்றிலே இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் என்று ஒன்றை பார்த்தால், அதுவும் மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு கட்டம்தான். அந்த கட்டத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்தை இஸ்லாம் சந்தித்தது. ஹிஜ்ரி 490 சிலுவை போர் என்கிற அந்த போர், முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற போர், இஸ்லாமியர்களே இல்லாமல் துடை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட போர். பீட்டர் தி ஹெல்மிட் என்று சொல்லக்கூடியவன் அதுக்கு தலைமை தாங்குகிறான். குழந்தை குட்டிகளை எல்லாம் அவன் மதத்தை சார்ந்த குழந்தை குட்டிகளை எல்லாம் ஐரோப்பியா முஸ்லிம்களுக்கு எதிராக அணி திரண்டு விட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய ஒற்ற கோரிக்கை, ஒற்ற நிபந்தனை, அவனுடைய அந்த மிகப்பெரிய பிரச்சாரம் என்னவென்றால், ஐரோப்பியாவிலிருந்து முஸ்லிம்களை துடை தெரிய வேண்டும். அதுதான் அவனுடைய எண்ணம். அதில் அவன் சில வெற்றிகளும் கண்டான். முஸ்லிம்களை பல பகுதிகளில் அவன் தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்தான். சிரியாவை கைப்பிடித்தான். ஹிஜ்ரி 492 ஜெருசலம் அவனுடைய கரத்துக்கு செல்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருக்கடி. இது இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது கட்டம். இஸ்லாமிய வரலாற்றிலே சிலுவை யுத்தம் என்கிற அந்த போர், அந்த சிலுவை வீரர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்றால், இஸ்லாமிய உலகத்தை பிளந்து போட்டு விட்டார்கள் என்று சொல்ற அளவுக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமானால், மொத்த இஸ்லாமிய உலகத்தையும் தூள் தூளாக ஆக்க வேண்டும். அதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு சில இடங்களும் அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விட்டன. ஜெருசலத்தை கைப்பிடிக்கிறார்கள். ஜெருசலம் அவர்களுடைய கரங்களுக்கு சென்று விட்டன. அதனால் இன்னும் அவர்களுக்கு
ஒரு திமிரு ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலுவை வீரர்களுடைய அந்த குதிரைகள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தில், அது இரத்தாறில் நடந்து சென்றன என்று வரலாற்றில் மிகைப்படுத்தப்படாமல் எழுதப்பட்ட செய்தி. சிறு குழந்தைகளையெல்லாம் எந்த அளவுக்கு ஈவு இரக்கம் இல்லாதவர்கள் பாருங்கள். இந்த சிறு குழந்தைகள் விட்டு வைத்தால் ஈமானுடைய எச்சங்கள் நாளைக்கு வளர்ந்து நம்மை எதிர்ப்பார்கள். வரலாறா இல்லாமல் துடைத்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சிறுவர்களை எல்லாம் அப்படி சுவற்றில் வீசி எறிந்தார்கள். தேங்காய் செல்கள் போன்று அவருடைய தலைகள் எல்லாம் உடைந்து செதறி போன வரலாற்றிலே அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்கள் சந்தித்தார்கள். சிறு குழந்தை கூட பார்க்கவில்லை. அவர்களெல்லாம் கொல்ல கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். தங்களுடைய அவர்கள் வீசி எரிகிற பொழுது ஒவ்வொரு வீரர்களும் அந்த குழந்தைகளை பந்தாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டன. அதில் ஒரு வீரமிக்க 300 இஸ்லாமியர்கள் அதை தட்டி கேட்பதற்காக வேண்டி பொங்கி எழுந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சிலுவை யுத்த யூதர்கள் அவர்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு இடம் தருகிறோம், நீங்கள் உங்கள் பள்ளிவாசலில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள், அணி திரண்டு வந்தால் உங்களை விடமாட்டோம் என்று அவர்களை அமைதிப்படுத்தி பேசி அவர்களை பள்ளிவாசலில் அடக்கிவிட்டார். பள்ளிவாசலே தைரியமாக நாம் தப்பித்து கொண்டோம் என்கிற அடிப்படையில் அந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவர்களாக பிடித்து பிடித்து அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இந்த இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா தங்களுடைய வரலாற்றில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு முஸ்லிம் உலகம் சந்தித்த மிக பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று சொன்னால் அது இரண்டாவது முறையாக ஏற்பட்ட இந்த அழிவு என்றால் அது சிலுவை போர்தான். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை இந்த இஸ்லாமியர்கள் சந்தித்தார்கள். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரபு தேசத்திலே இஸ்லாமியர்களே இல்லாமல் ஆகிவிடுவார்களோ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இமாதுத்தீன் ஜங்கி பக்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீரர் புறப்படுகிறார். ஹிஜ்ரி 541 அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். ஜங்கி என்று சொல்லக்கூடிய இமாதுத்தீன் அவர்கள் மிகப்பெரிய படையோடு புறப்படுகிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற அந்த நிலை அப்பொழுதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீரர் புறப்பட்டு வருகிறார். புனித போர் என்று அறிவித்தார். முதலில் 10,000 சிலுவை வீரர்களை அவர் சிறைப்படுத்தினார். இப்படியாகத்தான் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஹிஜ்ரி 583 ரபியுல் அவ்வல் 24 சிலுவை போர் என்ற சொல்லுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. அப்படிப்பட்ட நெருக்கடிகளை இந்த இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90 காலம் நம்முடைய முதல் கிபலா அவர்கள் கரத்தில் இருந்தன. 90 பிறகு நமது கரத்தில் வருகிறது. 1967 வரைக்கும் இஸ்லாமியருடைய கையிலே இருந்தன. அதற்கு பிறகு அது இன்னும் வரைக்கும் அது நம்முடைய கரங்களுக்கு வராமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனையும் இஸ்லாம் சந்தித்தது. இஸ்லாம் அழிந்து போகவில்லை. மூன்றாவது ஒரு சோதனையை இஸ்லாம் சந்தித்தது. அந்த மூன்றாவது, அதுக்கு அரபு வரலாற்றில் சொல்லுவாங்க முதையக்கு தருத்தாரி என்று சொல்வார்கள். மங்கோலியர்களுடைய தார்தாரியா என்கிற அந்த கொடுமைக்காரர்கள் மங்கோலியர்கள், அவர்களுடைய மிகப்பெரிய நெருக்கடி. அந்த தார்தாரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை சுற்றி வளைத்தார்கள் என்றால், அவனுடைய தலைவன் இப்படி குறிப்பிடுகிறான், ஒரு வானத்தில் 2 சூரியன் இருக்கக்கூடாது, உலகத்தில் 2 வல்லரசுகள் இருக்கக்கூடாது, ஒன்று இஸ்லாமிய வல்லரசு, மற்றொன்று மங்கோலியர்களுடைய வல்லரசு. எனவே ஒரு வானத்தில் ஒரு சூரியன் இருப்பதை போன்று உலகத்தில் ஒரு வல்லரசு, அது மங்களோர்களுடைய வல்லரசு அல்லது தார்த்தாரியர்களுடைய வல்லரசாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்து கொண்டு அவர்கள் ஆடிய கூத்து என்ன, அவர்கள் பண்ணிய பிரச்சனைகள் என்ன, அந்த அளவுக்கு நெருக்கடிகளை அவர்கள் உருவாக்கிறார்கள். ஹிஜ்ரி 659 வரைக்கும் இவர்களுடைய அட்டகாசங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. 25 பிறகு அவர்களில் மங்கோலியர்கள் சிலர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியது. ஆக இப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரையில, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில பல கட்டங்கள் சோதனைகளை தாண்டி இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய மார்க்கம் இது, ஏனென்றால் இது தியாகத்தில் வளர்ந்த மார்க்கம். அதனால தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், எங்கையெல்லாம் இஸ்லாமுடைய இஸ்லாமியர்களுடைய இரத்தங்கள் எந்த நாடுகளில் எந்த ஊர்களில் சுட்டென விழுகிறதோ அங்கையெல்லாம் இஸ்லாம் நிச்சயமாக அது முளைத்து அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக அது மிக பெருங்கொண்ட முஸ்லிம்களை உள்ளடக்கிய நாடாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற அப்படிப்பட்ட கூட்டம் உருவாகிவிடும் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான், காஃபிரூன். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை, அல்லாஹுடைய இந்த நூரை தன்னுடைய வாய்களால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த நூரை, இஸ்ராத்தை அல்லாஹ் மிக தெளிவாக அதை பூர்த்தி செய்வான் என்று தனது திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அருமையானவர்களை, இப்படி பல கட்டங்களை இஸ்லாமிய வரலாறு சந்தித்திருக்கிறது, இஸ்லாமிய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு மத்தியில்தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படியான ஒரு சோதனையை நாம் மீண்டும் சந்திக்க இருக்கிறோம். அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தருவான் என்கிற அந்த துவாவை நாம் அடிக்கடி செய்து கொள்வோம். ஆகிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, முஸ்லிம்கள் சந்திக்க இருக்கிற இந்த தேர்தல், எப்படி முஸ்லிம்களுடைய பங்கு சுதந்திரத்தில், இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய உலமாக்களும் அறிஞர்களும் தங்களுடைய பங்குகளை, தியாகங்களை எப்படி அவர்கள் செய்தார்களோ அதே மாதிரி ஒரு தியாகத்தை நாம் ஆட்ட வேண்டிய, பெரும் பங்கை நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மதவாத சக்திகளை துடைத்தெறிய வேண்டிய ஒரு பங்கு இஸ்லாமியர்களுடைய கரத்தில் இருக்கிறது. இது ஒரு மினி சுதந்திர போர் என்று சொன்னால் மிகைப்படுத்தப்பட முடியாத உண்மை. ஏனென்றால் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் ஏற்படவில்லை. இந்த தேசத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை அனைவர்களும் அறிவார்கள். கொத்து கொத்தாக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாட்டு இறைச்சி சாப்பிட்ட காரணத்தால் ஈவ் இறக்க இல்லாமல் அஹ்லாக் என்கிற ஒரு இஸ்லாமியவர் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். சமீபத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் மாட்டு வியாபாரம் செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி, மாட்டுக்கறி அவர் விற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஷவுகத் அலி என்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர், 68 வயது உடையவர் அங்கு தண்டிக்கப்படுகிறார். மட்டுமல்ல, பன்றி இறைச்சி அவருடைய வாயில் நிர்பந்தமாக ஊட்டுகிறார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு பிரச்சாரங்கள். ஒரு எம்பி எந்த அளவுக்கு பேசுகிறார் என்றால், 2025 ஒரு மஸ்ஜிது கூட இருக்கக்கூடாது. இதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு இன்னும் அதை பற்றியான கவலை வரவில்லையே என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்கு நிர்பந்தமாக முஸ்லிம்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று பேசுகிற அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள். ஷரியத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு நிலை, ஷரியத்து சட்டத்திலிருந்து இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு புது முயற்சிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஜும்மா தொழுகையை தள்ளி வையுங்கள் என்கிற கோரிக்கை, முத்தலாக் என்பது இஸ்லாத்திலே இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு. இப்படி வித்தியாசமான
ஒரு நிலைகளை உருவாக்கி இஸ்லாமியர்களையும் மற்றவர்களையும் நெருக்கடி கொடுக்கிற ஒரு ஆட்சியை நாம் பார்த்து வருகிறோம். எனவே இஸ்லாமியர்களுடைய கடமை என்ன தெரியுமா? எப்படி சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டிய இஸ்லாமியர்களும் உலமாக்களும் ஒன்றிணைந்து போராடினார்களோ அது மாதிரி ஒரு போராட்டத்தை நாம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சிந்தாமல் செதறாமல் நம்முடைய வாக்குகள் எல்லாம் இவர்களுக்கு மாற்றாக நிச்சயமாக அங்கு பெருவாரியாக செலுத்தப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால் பெரிய ஒரு விஷயம், இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட இந்த ஆபத்தை புரிந்திருக்கிறார்கள். முஸ்லீம்களை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். இவ்வளவு நெருக்கடிகள் வந்து இஸ்லாமிய பாய்கள் இன்னும் ஒன்று சேராமல் இருக்கிறார்களே என்று அவர்களே கவலைப்படுகிறார்கள். நம்மை பார்த்து கேட்கிறார்கள். மாற்றார்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாமியர்கள் மீது பரிதாபப்பட்டு கேட்கிறார். எப்ப இவ்வளவு நெருக்கடி வந்து ஏன் இஸ்லாமியர்கள் ஒன்று சேரலாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் ஏன் கூறு கூறாக இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்குள் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் உங்களுக்குள் இவ்வளவு பெரிய பொறாமைகளும்? நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டுமே என்று கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உள்ள நிலை இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் தேர்தலை சந்திக்கிற ஒரு நிலைக்கு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய தலைவர்களுக்கு மட்டும், அரசியலில் ஈடுபட்டிருக்கிற இஸ்லாமிய தலைவர்களுக்கு மட்டும் அல்லது இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு மட்டும் இது புரியாமல் இருக்கிறது. இவ்வளவு நெருக்கடி நடந்திருக்கிறது, நாம் எல்லாம் ஒன்றுபடுவோமே என்கிற அந்த புத்தி அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை நினைக்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த தேர்தலை சந்தித்திருக்கலாம். 20 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். 20 கோடி முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக ஒரு குழுவாக நாம் மற்றவர்கள்ட்ட பேசியிருக்கலாம். நாம் நம்முடைய எதிர்ப்புகளை காமித்திருக்கலாம். ஆனால் நாம் 20 கோடி முஸ்லிம்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம் துண்டு துண்டாக. இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளிலும், நமக்கு ஆபத்தான அரசியல் கட்சிகளிலும் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் நமக்கு விரோதி நாமே என்கிற ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். யூபியில் நாம் பார்த்தோம், நமது ஓட்டுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டன. இந்த சூழ்ச்சிகளை அவர்கள் செய்கிறார்கள், பிரித்தாளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். முஸ்லிம்களை சிதறடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் நினைத்தார்கள், அதை யூபியில் செய்து காமித்தார்கள். அதன் மூலமாக முஸ்லிம்கள் கூறு கூறாக துண்டு துண்டாக ஆனார்கள். பல முஸ்லிம்கள் ஒருவரை எதிர்த்து பல முஸ்லிம்கள் நின்றார்கள். இதனால் நம்முடைய ஓட்டுகள் எல்லாம் சிதறியன, நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டன என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. அதனால் நாம் யாரை எதிர்க்க வேண்டுமோ, நம்முடைய முதல் எதிரி யாரோ, அவர்கள் ஆட்சிக்கு வருகிற, அவர்கள் அந்த பகுதியில் தேர்வு செய்யப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இது ஏன்? முஸ்லிம்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இல்லாமல் இருந்ததுதான் காரணம். முஸ்லிம்களுடைய இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள், அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், அவர்களுக்கு மட்டும் இது புரியாமலே இருக்கிறது. அது என்னவென்றே தெரியவில்லை. இது இஸ்லாமியர்களுக்கு செய்கிற துரோகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னைக்கு சந்திக்கிற தேர்தலும் அப்படித்தான் இருக்கிறது. யூபியில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் இருக்கிறது. இதை பாரம்பரியம் சும்மா ஒன்றுமே தெரியாத ஒரு பாமர முஸ்லீமும் தெரிந்து கொள்கிறான், பாரம்பரிய முஸ்லீமும் தெரிந்து கொள்கிறான். இஸ்லாமியர்கள் சிதறிப்போய் இருந்த காரணத்தால் யூபியில் நமக்கு இவ்வளவு பெரிய அடி என்பதை சாதாரணமானவன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், சாதாரணமான என்னை போன்றவர்களே புரிந்து கொள்கிற பொழுது இந்த அரசியல் தலைவர்களுக்கு, இந்த அரசியலோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கொண்ட நம்முடைய தலைவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்பதுதான் நமக்கு விந்தையாக இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தலைமையின் கீழ் நாம் இவர்களிடத்துல நாம் வாதாடி இருக்கலாமே, நாம் போராடி இருக்கலாமே, நாம் எல்லாம் ஒரு அணியாக இருந்திருக்கலாமே என்று பார்த்தால் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு கதை சொல்வதுதான் நமக்கு விந்தையாக இருக்கு. ஏன்பா இப்படி போயிட்டீங்கன்னு ஒரு அமைப்பிட்ட கேட்டால் அவர்கள் வரலாற்றை பேசுகிறார்கள், அவர் ஒரு கதையை சொல்கிறார். இன்னொருகிட்ட போய் கேட்கும்போது அந்த இயக்க தலைவர் அவர் ஒரு கதையை சொல்கிறார். எந்த கதை நீங்க சொன்னாலும் கூட கண்கூடாக நாம் பார்த்த விஷயம், நம்முடைய ஓட்டுகள் செதறி போற காரணத்தால் யூபியில நாம் நம்முடைய பெரும்பான்மையை இழந்திருக்கிறோமே, அது ஏன் புரியவில்லை? நீங்க என்னத்தான் விளக்கம் கொடுத்தாலும் சரி, நாம் தோத்து போயிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் பார்க்கிறோம், நாம் இன்னைக்கும் நாம் வாக்களிக்க போகிற இந்த தேர்தலை பார்க்கிறோம்.
இங்கு இருக்கிற மூன்று நான்கு கட்சிகள், அந்த கட்சிகளை பொறுத்தவர்கள் அவர்களுடைய அனைவர்களுடைய முதல் எதிரி ஒருவன் என்று காட்டுகிறார்கள். ஆனால் மூன்றாக பிரிந்து கிடக்கிறார். அதிலும் போய் நான் அவர்கள் பிரிந்து கிடப்பதை கூட நான் ஆச்சரியமாக சொல்லவில்லை. நம்மவர்களும் அவர்களுக்கு வாழ் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அங்கு போய் ஒரு பத்து பேர் அந்த அவர்களுக்கு ஆதரித்து தங்களுடைய ஓட்டுகளை செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் உன்னுடைய முழு பலமும் செதறடிக்கப்படுகிறதே என்கிற இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. வாருங்கள், முஸ்லிம்களுக்கு இதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மூன்று நம்முடைய இஸ்லாமியர்கள் சந்தித்த மிக பிரமாண்டமான சோதனைகள், வரலாறுகள், அதில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்து அந்த சோதனையில் அவர்கள் சாதனை படைத்தார்கள், எப்படி இஸ்லாத்தை அவர்கள் மிக தெளிவாக கால் உண்டச் செய்தார்கள், தார்த்தாரிகளெல்லாம் விரட்டி அடித்தார்கள், ரஷ்ய படை மங்கோலிய படைகள் என்று ஒரு படையை விட்டு வைக்கவில்லை இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள், ஆனாலும் கூட ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அனைவர்களும் ஒன்றுபடுவோம் விரோதிகளுக்கு எதிராக என்கிற அந்த முழக்கத்தை அவர்கள் செய்து வரலாற்றை படைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம விட தெளிவாக நம்முடைய அரசியல் தலைவர்கள் படித்திருப்பார். ஆனால் என்னமோ தெரியவில்லை, அவர்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். நான் எந்த தலைவரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நான் எந்த அமைப்பை சார்ந்தவனும் அல்ல, எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல, ஆனால் இஸ்லாமியன் என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறேன். நம்முடைய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் படிக்கிற பொழுது நமக்கு வேதனை வர செய்கிறது. 20 கோடி முஸ்லிம்கள் இருந்தும் கூட இந்த நாட்டில் நாம் அனாதையாக நிற்கிறோமே, நமக்கென்று ஒரு தனித்துவம் இல்லாமல் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பிரதித்துவம், ஒரு நமக்கென்று பேசக்கூடிய ஒருவர் அனுப்பப்படாமல் இருக்கிறாரே. அனுப்பப்பட்டாலும் ஒரு கட்சி சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. எனவே நாம் இங்கு பார்க்கிறோம், நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லா கட்சிக்காரங்களும் அதிகமானவர்கள், ஒருத்தரை விரோதி என்று காட்டுகிறார்கள், நமக்கு பொது விரோதி இவர்தான் என்று சொல்கிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகளும் அதைத்தான் சொல்கிறது. அப்ப இதை சாதகமாக அவர்கள் ஆக்கியிருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் இங்க கொஞ்சம் பேரும் அங்க கொஞ்சம் பேரும் என்று தன்னை பிரித்தது மட்டுமல்லாமல் எதிராகவே செயல்படக்கூடிய நிலை. இதனால் என்ன நடக்கும்? நீங்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் செதறடிக்கப்படுகிற பொழுது நாம் எதை கவலைப்பட்டோமோ எதை பயந்தோமோ அப்படிப்பட்ட மதவாதிகளுக்குத்தான் லாபமாக ஆகிவிடும். இதுதானே யூபியில நடந்தது. இதை பார்த்த பிறகும் இன்னும் நமக்கு புத்தி வராமல் இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது கவலையாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் இந்த நிலையை உணர்ந்து யூபியினுடைய வரலாறு நமக்கு மிக கண்ணுக்கு முன்னால் தெரிகிற வரலாறாக இருக்கிறது. நாம் இஸ்லாமியர்கள் பெற்ற வாக்குகளை மட்டும் கூட்டி பார்த்தால் மதவாத கட்சி தோத்து போயிருக்கும். முஸ்லிம்கள் பெற்ற வாக்குகளை மட்டும் கூட்டி பார்த்தால் இந்த மதவாத கட்சி நிச்சயமாக தோத்து போயிருக்கும். இது தெளிவா இந்த கணக்கு கூடுமா நம்முடைய தலைவர்களுக்கு, இஸ்லாமிய தலைவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது பொதுமக்கள் கவனமாக இருங்கள். இஸ்லாமிய மக்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய வலையில் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அருமையானவர்களே, எனவே இந்த தீய ஆளுமையை கண்டிப்பாக நாம் ஒழிக்க வேண்டும். பாசிச ஆளுமையை, மதவாத ஆளுமையை, சிறுபான்மையினர்களை சித்திரவதை செய்கிற இப்படிப்பட்ட ஆளுமையை அப்புறப்படுத்துவது நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த மேடையில என்னால் இந்த சின்னங்களையோ இந்த வேட்பாளர்களையோ நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு இது தகுதியான இடம் இல்லை. ஆனால் நாம் அனைவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மேடை அதற்கு தகுதியான மேடை இல்லை. ஆனாலும் கூட மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு மினி சுதந்திர போராட்டத்தை சந்திக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை கவனத்தில் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு சோதனைகள், அது யாரு செய்தார் என்பதல்ல, ஆனால் அப்படி நடத்தப்படுகிற பொழுது தட்டி கேட்காத ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இதைத்தான் நாம் கண்கூடா பார்த்திருக்கிறோம். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் அதற்கென குரல் கொடுத்தாலும் கூட
செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று என்று சொல்வார்களே, அதே மாதிரியான ஒரு ஆட்சியை தான் நாம் சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்கள். நெருக்கடிக்கு வடநாடுகளிலே இஸ்லாமியர்கள் அவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள். பள்ளிவாசல் இமாம்கள், பள்ளிவாசலிலே வாங்கு சொல்கிற முஅத்தின்கள், அதே மாதிரி இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிற முஸ்லிம்கள், அவர்கள் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட தொழில்களை கூட ஒழுங்கா செய்ய முடியவில்லை. மாட்டுக்கறி வியாபாரம் செய்வதில் கூட குற்றம் என்கிற அளவுக்கு அவர்கள் குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்கிற அளவுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதைத்தான் இத்துணை ஆண்டுகளில் நாம் கண்ட காட்சியாக இருக்கிறார். இதையெல்லாம் சாட்சியாக வைத்து நாம் தெளிவான ஒரு முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய ஓட்டுகள் செதறிவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஒரு சின்னத்தையோ ஒரு வேட்பாளரையோ இங்கே அறிமுகப்படுத்த முடியாது, ஆனால் உங்களுடைய சிந்தனையில் நான் முடிந்த அளவுக்கு என்னால் பதிய வைக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். நாம் கவனமாக இந்த இடத்தில் காய் நகர்த்த வேண்டும். நமக்கு எதிராக களம் இறங்கி இருக்கக்கூடியவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயமாக நம்முடைய இஸ்லாத்தை பற்றி கேவலமாக பேசியவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்களுடைய பரிதாபை பற்றி அவர்கள் அசிங்கமாக அவதூறாக பேசியவர்கள். இஸ்லாமியர்களுடைய நலனை, பெண்களுடைய நலனை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை ஒவ்வொன்றாக கருவறுத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாம், இவரும் எதிர்தானே, அவரும் எதிர்தானே, அவரும் எதிர்தானே என்று நம் கண்ணுக்கு முன்னால் ரெண்டு மூணு பேர் தெரியலாம். நீங்கள் ஒருவருக்கு மொத்தமாக போட்டால்தான் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்கிற இந்த சின்ன கணக்கை நீங்கள் கவனத்தில் வைத்து நல்ல தெளிவான முறையில் நாம் நம்முடைய வாக்குகளை கொடுத்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியை ரப்புல் ஆலமீன் வழங்க வேண்டும். முஸ்லீம்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். முஸ்லீம்கள் தங்களுடைய ஷரியத்து சட்டத்தில் முழுமையாக சுதந்திரமாக அந்த சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள முஸ்லீம்களாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு முழு உரிமைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும். இஸ்லாமியர்களுடைய ஷரியத்து சட்டத்தில் கை வைத்தால் நம்முடைய கல்வுகள் நடுங்கிவிடும், நாம் அழிந்து விடுவோம் என்கிற அச்சத்தை உருவாகி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் நமக்கு வர வேண்டும். ஷரியத்து சட்டத்தில் கை வைத்தால் முஸ்லிம்கள் கொதித்தெழுவார்கள் என்கிற பயம் ஏற்படுகிற ஒரு ஆட்சியை இறைவா எங்களுக்கு தந்துவிடு என்று ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இதில் தேர்தலில் வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாதா என்கிற மார்க்க ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நாம் வாழுகிற அந்த மசாலாக்குள்ளே நான் செல்லவில்லை. அது மாதிரியான விஷயங்களில் எனக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது. நான் அதற்குள் செல்லவில்லை, அது வேறு இடத்தில் வேறு நேரத்தில் வேறு கட்டத்தில் பேச வேண்டிய விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஆபத்தான கட்டம், இந்த தேசம் ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் இப்படி பள்ளிவாசல உட்கார்ந்து இனியெல்லாம் தொழ முடியுமா என்கிற ஒரு அச்சுறுத்தல் நமக்கு ஏற்பட்டு விட்டது. முஸ்லீம் என்னுடைய பெயரை நான் தெளிவாக சொல்ல முடியுமா இந்த நாட்டிலே என்கிற ஒரு நிலை, இனிமேல் தேர்தலே நடக்காது என்கிற வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு ஒரு வகையான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் கவனத்தில் வைத்து இப்படிப்பட்ட பாசிச மதவாதிகளை நாம் ஒழித்து கட்டுவதற்கு சரியான தருணம். அதிலும் குறிப்பாக நாம் அனைவர்களும் ஒன்று திரண்டு ஒரு வேட்பாளரை மையப்படுத்தி அனைவர்களும் வாக்களிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் அவனுடைய கரத்தில் இருக்கிற வெற்றி. ஒருவனுக்கு ஆட்சியை கொடுப்பதும் ஒருவன் இருந்த ஆட்சியை பிடுங்குவதும். நான் என்னுடைய முகவுரையில் நான் குறிப்பிடுகிற பொழுது, முகத்திமாவில் சொல்கிற பொழுது ஒரு வசனத்தை நான் ஹம்து சலவாத்தில் சொன்னேன். அல் மாலிக்குல் முல் தூத்தில் முல்கமந்தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த ஆட்சியை கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த கொடுத்த ஆட்சியை பிடுங்கிக் கொள்கிறான், அது அவனுடைய நாட்டத்தில் இருக்கிறது. எனவே யாரும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் என்றால் அல்லாஹ் நாடியவர்கள் தான் வர முடியும். நாம் என்னத்தான் வாக்களித்தாலும் சரி, நாம் என்னத்தான் போராடினாலும் சரி, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பு. அல்லாஹ் நாடியவர்களை பதவியில் வைப்பான், நாடியவர்களை கொடுத்த பதவியை பிடுங்கி விடுவான், நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அனைத்தும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறானே, அந்த வசனத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் நம்முடைய பங்களிப்பாக இவைகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நாம் செய்கிற ஒரு பெரிய தியாகம்.
எனவே அந்த அடிப்படையில் நாம் அனைவர்களும் சரியான ஒரு தீர்வை எடுக்க வேண்டும். எனவே இது இந்த அடிப்படையில் நாம் வாக்களிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாற்றம் ஏற்பட்டால் ஊழல் ஒளிஞ்சு போகும், அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதாவது விலைவாசி குறைந்து விடும், அதெல்லாம் நமக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் யார் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அமைப்பில் ஊழல் என்பதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இப்போ ஊழலெல்லாம் தாண்டி உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எனவே இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இதில் ஊழல், அவர் வந்தாலும் ஊழல், இவர் வந்தாலும் ஊழல், எவர் வந்தாலும் ஊழல், அதுதான் நடந்து கொண்டிருக்கும். இப்போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் தலித்துகளாக இருக்கக்கூடிய, சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கு பெரிய சவால் ஊழல் அல்ல, உயிர் வாழ முடியுமா உரிமையோடு என்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே கடந்த காலம் எப்படியோ கரைந்து போய்விட்டது, அவர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தார்கள். வரக்கூடிய காலம் அவர்களுக்கு வாய்ப்பான காலமாக அமைத்து விடு, நாம் அமைவதற்கு நாம் ஒரு கருவியாக மாறிவிடக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல் உடைத்து சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லை. எனவே அருமையானவர்களே, நாம் நிறைய துவா செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் இந்த தேர்தலில் சரியான முறையில் வாக்களித்து தெளிவான முறையில் நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் செதறாமல் ஒரு வேட்பாளரை கவனத்தில் வைத்து அவருக்கே நாம் செலுத்த வேண்டும். அவர் ஊழல் பெருச்சாலியாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு தேவை, முதல் கட்ட தேவை, உயிர் வாழ்வதற்குண்டான நம்முடைய சுதந்திரம். உயிர் வாழ்றதுனா சரியத்தோடு வாழ்வதுதான் உயிர் வாழ்ற. நான் முஸ்லீமாக வாழ்வதனால்தான் வாழ்வில் சிறப்பு இருக்கிறது. நான் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம், அதுக்கு உயிர் கொடுப்பார்கள் என்றால் அந்த உயிர் நமக்கு தேவையில்லை, அந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்படிதான் ஒரு முஸ்லீம் கவலைப்படுவார். எனவே அந்த கவலையை கவனத்தில் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாற்றத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை நாம் அனைவர்களும் துவா செய்து கொள்வோம். அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிற பொழுது தாவாக்களம் சிறப்பான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சிறப்பாக்கி தருவான். இஸ்லாமியர்கள் கண்ணியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். வருங்காலங்களில் இஸ்லாமே ஆளக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் உருவாக்குவான். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுக்குருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.